ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். 21 ஏவே பேஜுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வித் பெனால்ட்டி, வித்தவுட் பெனால்ட்டி ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். வழக்கம் போல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த 21 ஏவே அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிங்க்குள்ளேயே தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தனியாக இந்த செப்பரேட் லிங்க் வரல. ஸோ அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துருந்த டேட்டும் இப்போ கொடுத்துருக்கிற டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதவங்க பெனால்ட்டி இல்லாமையே 5ஆம் தேதி வரைக்கும் பே பண்ணிக்கலாம். 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பெனால்ட்டியோட பே பண்ணிக்கலாம். 10ஆம் தேதிக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதை பார்த்திங்கனாலே தெரியும், லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பெனால்ட்டி இல்லாமல் 5/10/2022 வரைக்கும் கட்டலாம். பெனால்ட்டியோட சேர்த்து 6/10/2022 முதல் 10/10/2022 வரைக்கும் பெனால்ட்டியோட பே பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து டேட் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த டேட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பெனால்ட்டியோட ஃபைனோட சேர்த்து லாஸ்ட் டேட் ஆஃபே 6/10 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 6/10/2022 வரைக்கும் நீங்கள் பெனால்ட்டியோட பே பண்ணிக்கலாம். 5ஆம் தேதி வரைக்கும் பெனால்ட்டி இல்லாமலேயே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பெனால்ட்டி இல்லாமையே நீங்கள் 5/10/2022 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். நந்தன கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.